இன்றைய புனிதர் புனித ஹியூக். குழந்தை பருவத்தில் இருந்தே இறைவனது ஆசீர் இவருடன் இருந்தது. இவர் குருவாக விரும்பினார். வலான்ஸ் நகர் மேட்டிராசன கோவிலில் இவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. இவர் தமது புண்ணியங்களினால் அந்த ஆலயத்திற்கு ஓர் ஆபரணம் போல் விளங்கினார். கர்த்தினால் இவரை தம்மிடம் அழைத்து வைத்துக் கொண்டு முக்கியமான பல வேலைகளுக்கு இவரை பயன்படுத்தியதோடு ஆயராக நியமித்தார். அவரது மறை மாவட்டம் மிக பரிதாப நிலையில் இருந்தது. அதை சீர்திருத்த முழு மூச்சுடன் உழைத்தார். இவரது ஆர்வத்தாலும் உழைப்பாலும் மறை மாவட்டம் சீர்திருந்தியது. 2 ஆண்டுகளுக்கு பின் இவர் தம் பதவியை விட்டு விலகினார். என்றாலும் பாப்பான் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பதவியை திரும்ப ஏற்றுக்கொண்டார். இவரது காலத்தில் புனித புருனோ தம் 6 தோழர்களுடன் உலகத்தை துறக்க தீர்மானித்து இவரிடம் வந்தனர். இவர் அவர்களுக்கு நல்லதோர் இடத்தை காண்பித்து அங்கு வசிக்கும்படி கூறினார். உலக பிரசித்தி பெற்ற சன்னியாச சபை ஒன்று அங்கு ஆரம்பமாயிற்று. 40 வருட காலம் கடின வியாதியால் கஷ்டப்பட்டு தமது 80ஆம் வயதில் இறந்தார். ஜபம். ஆண்டவரே, அனைத்துலக ஆயர்களும் குருக்களும் பாப்பானவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களாக.